நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் மருத்துவம் வலையல் தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். பழைய வீடியோ புது எழுத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல் அவங்களுக்கு சப்போர்ட் கிடங்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, பெண்கள் பயன்படுத்துகிற பேடு பற்றின விஷயம். பெண்கள் வந்து அந்த பீரியட் டைமில் பேட்ஸ் பயன்படுத்துவாங்க இல்லையா, அப்போ அது பற்றி ஒரு விஷயந்தான். நிறைய நிறுவனங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பெண்களுக்கான பேட்ஸ்ன்னு. ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து காட்டன் துணி தான் பயன்படுத்துவாங்க, நிறைய வச்சுருப்பாங்க, துவைச்சி துவைச்சி அதை பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து அந்த டெக்னாலஜி இல்லை. அப்போ இன்னொன்று என்னென்னா, அப்போ வந்து பாவாடை உள் பாவாடைன்ற ஸ்டைலில் பயன்படுத்துவாங்க. இப்போ காலகட்டங்களில் பெண்கள் வேலைக்கு போகிறவங்களாம் சுடிதார் இந்த மாதிரிலாம் போடுறதுனால, இவங்க அண்டர்வேர் போடுறதுனால அதுக்குள்ளே இதை ஒட்டிடுறாங்க. ஸோ ஒட்டிட்டு அதுவும் பேடு நல்லா இழுக்குது, ஈரப்பதத்தை இழுக்குது, அது ஒரு பேடு வச்சாலே ஒரு நாளைக்கு தாங்குதுன்னு. நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக இருந்துச்சுனாக்க துணி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, நான் வீட்டில் இருக்கிறதுனால துணி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது காலகட்டங்களில் ஒரு பேடு வச்சாலே ஒரு நாளைக்கு, அப்போ ஒரு மூணு நாளைக்கு மூணு பேடு, நாலு நாளைக்கு நாலு பேடை போகுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பெண்கள் நிறைய பேருக்கு பீரியடே சரி ஆகிறதில்ல, அதனால் பேட்ஸ் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த பேடு எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காரணம் அதில் நிறைய ஜெல்கள் பயன்படுத்துகிறாங்க, நிறைய கெமிக்கல்லாம் பயன்படுத்த சொல்கிறாங்க. இப்போ ஒரு மூலிகையிலே தயாரிக்கப்பட்ட காட்டன் துணி வச்சு மூலிகையில் தயாரிப்பட்ட பேடு ஒன்றும் என்கிட்ட வந்திருக்குது. நான் அதை நிறைய பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. அது பற்றிய விவரங்கள் எதிர்வரும் காலங்களில் ரொம்ப கூடிய விரைவில் என்னோடய சேனலில் சொல்லுவேன். அப்போது காரணம் என்னென்னா, நம்ம பயன்படுத்துகிற பேடே பார்த்திங்கன்னா யூட்ரஸை கெடுத்து ஓவரியெல்லாம் கெடுத்துருது. காரணம் அதில் இருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உஷ்ணம் அதிகம், சூடு அதிகமாகி அந்த அந்த பெண்ணினுடைய பிறப்புறுப்பு வழியாக போய் உடம்புக்கு டேமேஜ் பண்ணிடுது, நிறைய ப்ராப்ளங்கள் பண்ணுது. அப்போது இயற்கையான காட்டன் துணி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உஷ்ணம் பண்ணாது. அப்போது பீரியட் நடக்கும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி துணியாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கான பேட் ஒன்று இருக்குது. நான் அது இன்னும் சரியாக உறுதிப்படுத்திட்டு நம்மளுடைய சேனல் மக்கள் மருத்துவம் சேனல் மூலமாக நான் சொல்கிறேன். அப்போது சிறு வயதுலேருந்தே வயதுக்கு வர பெண்கள்லேருந்தே அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. விலை வந்து ஒரு நியாயமான விலை தான், ஏன்னா காட்டன் துணி மூலிகைகள் தயாரிப்பு கூலி அப்படின்னு அந்த யதார்த்தமான விஷயத்த பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான விலை தான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. காரணம் என்னென்னா, மாதத்தில் அதிகபட்சம் ஒரு மூணு பேடு நாலு பேடு தான் பயன்படுத்துவாங்க இல்லையா, அதிகபட்சம் அஞ்சு பேடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன தொகை தான் வரும். பெண்கள் அந்த சின்ன தொகையை ஒதுக்குனாங்கன்னா வாழ்நாள் முழுக்க யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஓவரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பேடுங்க மூலமாக வர பிரச்சனைகள் வராமல் இருக்கும். மற்ற இதனால் வரதை நம்ம உணவு மூலமாக சரி பண்ணலாம், ஆனால் பேடுனால் வரதை வந்து வேறு ஒரு பேட் வச்சு தானே சரி பண்ணி ஆகணும் இல்லைங்களா, அதுக்கான சின்ன தகவல் தான் இது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற பெண்களோ இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்களோ யாராவது இந்த மூலிகை பேட் பற்றிய விவரங்கள் விலை இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் முகவரி அந்த மாதிரி சின்ன தகவல் கொடுத்து எங்களுக்கு பேட் பற்றிய டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சைட்டில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அப்போ நான் அந்த பேடு நான் பரிசோதனை முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் அது சில ரெண்டு இன்னும் ரெண்டு மூணு டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக நான் சொல்லும்போது அப்போது நீங்கள்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் பகுதிகளில் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கி கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், டீலர் மாதிரி கொடுத்துருவேன். டீலர்னால் பெரிய லெவலில் இல்லை, சின்ன ஒரு குடிசை தொழில் தானே. இப்போ என்கிட்டருந்து எடுத்து நீங்கள் விற்கும்போது அது சின்ன ஒரு மார்ஜின் வச்சு விற்கலாம், ஏன்னா உங்களுக்கும் அது சின்ன லாபம் கிடைக்கணும். அதே நேரம் சமூகமாக நல்ல ஒரு பொருளை கொடுக்கணும் இல்லையா, அந்த ஆத்ம திருப்தி நம்ம செய்கிற அந்த ஒரு கர்மா வந்து நல்ல விஷயமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயந்தான். அதனால் இது தகவல் தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கூடிய விரைவில் அதுக்கான பதிவுகள் உங்களுக்கு அடுத்த காணொலிகளில் கொடுப்பேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.